Hello friends, Bigg Boss Season 8 இன்னைக்கான முதல் ப்ரோமோல RJ ஆனந்தி பிளாஸ்மா டிவிக்கு முன்னாடி இருந்து நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க படிக்கிறாங்க. அதுல நூல் வீட ரெடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப பிக் பாஸ் என்னெல்லாம் டாஸ்க் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்றாங்க. ஒரு பால நூல் மேல வச்சு அப்படியே கொண்டு போய் ஒரு சின்ன சின்ன பால் பவுலுக்குள்ளார போடுற மாதிரி அதுல இருக்க நம்பர்ஸ் மாதிரி அது அவங்களுக்கு பாயிண்ட் அந்த டீமுக்கு கிடைக்கணும். அப்படி பார்க்கும்போது அதாவது ஆண்களையும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி விளாட்றாங்க, பெண்கள் அணியும் விளாட்றாங்க. அப்படி கடைசியில பார்த்தோம் அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்கை வென்று அவங்களோட அந்த அதாவது அதுல ஜெயிச்சது வந்து பெண்கள் அணி அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து அறிவிப்பு செய்கிறாங்க. அதனால பெண்கள்லாம் ரொம்பவுமே சந்தோஷமா அப்படியே வந்து கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இப்ப யாரை நாமினேஷன் ஃப்ரீ பண்ணி விடுறது அப்படிங்கிறத கண்டிப்பா சண்டை வரும் அப்படிங்கிற டவுட்டே இல்லை. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நிறைய தரம் இந்த விஷயத்துல வந்து சண்டை வந்திருக்காங்க கூட அவங்களுக்குள்ளார. இப்ப பார்த்தோம் அப்படின்னா அதாவது சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, அவங்க சௌந்தர்யா வந்து இப்ப என்னை வந்து நாமினேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சண்டை வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய வந்து பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பத்தின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.